முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோ கரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். இது பொங்கல் தின விசேஷ நிகழ்ச்சிகள் இந்த கடந்த 3 நாட்களாக இருந்துருக்கு. எல்லோரும் வீட்டில் பொங்கல் பண்டிகையை ரொம்ப விசேஷமாக கழிச்சிருப்பில். பொங்கல் அன்று எல்லோருக்கும் பொங்கலோ பொங்கலாக இந்த வருடம் முழுக்க ஏற்பட வேண்டும். அதுவும் இந்த மாதங்களிலும் வரக்கூடிய காலங்களிலும் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலம் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னென்ன காரியங்கள்லாம் வேண்டின்றிருக்களோ அத்தனை காரியங்களும் ஜெயமாக இறைவனின் பூர்ணமான அனுகிரகத்துடன் நிறைவேறும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைய நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் என்ன? 16/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 2 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 10:26 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி தசமி. இரவு 7:52 வரை. பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி திருவள்ளுவர் தினம். காணும் மாட்டுப்பொங்கல் கிருத்திகை கூடிய 3 சுபமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மாட்டுப்பொங்கல். நம்மளை வாழ வைக்கக்கூடிய இந்த இயற்கையில் பிரதானமான இயற்கையில் மிருகங்களும் ஒன்று. மரம் செடி கொடி இது அத்தனையும் பார்த்துட்டேன்னா நம்ம இல்லாமல் அது இருக்க முடியும். ஆனால் இந்த இயற்கை இல்லாமல் இயற்கையின் படைப்புகள் இல்லாமல் நம்மளால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக. ஆக இந்த பசுமாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மாடுகளுக்கே முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த பசுமாடு மாடை தவிர வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா உழவுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடு வீட்டில் பசுமாடு கன்று வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இது அத்தனைக்கும் உரிய அற்புதமான திருநாள். ஆமாம், எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஜீவனையும் இறைவனாக பாவித்து வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம். அப்பேற்பட்ட இந்த கலாச்சாரத்தில் இன்றைய தினம் காணும் மாட்டுப்பொங்கல் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாடு தான் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு சிறப்பாக மஞ்சள் குங்குமமிட்டு அதற்குண்டான பிடித்தமான உணவுகளை கொடுத்து தெய்வமாக பிரார்த்தனை செய்து வீட்டில் பசுமாடு வச்சுருக்கிறவா கோ பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை தரும். அதுவும் இன்றைய நட்சத்திரம் பரணி கிருத்தியை சேர்ந்த நட்சத்திரம். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள். முருகாலயங்களுக்கு சென்று வழிபடுவது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான வழிகள் பிறப்பதற்குண்டான சிறப்பான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் இன்றைய தினம் காணும் மாட்டுப்பொங்கல் விசேஷமான தினம் என்று சொல்லி இன்றைய திதியும் அற்புதமான திதி. தசமி திதி இரவு வரைக்கும் தசமி திதி. அதுக்கப்புறம் ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்குரிய ஏகாதசி திதியும் இன்றைக்கி வர்றது. தசமி திதி சுப காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான விசேஷமான திதியில் தசமி திதியும் உண்டு. ஆக அற்புதமான திருநாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தன்று இறைவனை வழிபட்டு நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களே, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப நம்பி இருந்த அந்த காரியம் நடக்கலை, அது பற்றிலாம் நம்பினது நடக்கலை அப்படின்னா ஏமாற்றம்னு சொல்லுவாள். அந்த காரியத்தையே சதா காலம் சிந்திச்ச பண்ணி அந்த காரியம் வந்து நம்மளை யாராவது இது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து நம்ம எண்ணத்துக்கு மாறாளன்னா என்னை ஏமாற்றா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இந்த 2 விஷயமே நடக்காத பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். ஆக எதிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் அப்படின்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் 1-2 முறை
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சரியா தவறா இவா நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முன்னமே பார்த்து செயல்பட்டல்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால் ரொம்ப கவனமாக வச்சு பார்த்தல்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு, எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு, அந்த வாய்ப்புகள் மூலமான வெற்றிகளும் உண்டு. வேலை வாய்ப்புக்காக ஒரு சிலர்கிட்ட காசு கொடுக்கறது, அதே சமயத்தில் வெளிநாடு வாய்ப்புக்காக காசு கொடுக்கறது, இந்த மாதிரி தவிர்த்துக்கிறது அறவே நல்லது. ஒருத்தர் அறிஞ்சு தெரிஞ்சு அதை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியம் நன்மையாகவே முடியக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், கிண்டர் கார்டன் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல ஞாபக சக்தியோட குழந்தைகள் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசினுக்கு உண்டான அற்புதமான எண் 1 ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வெற்றியை ஒவ்வொரு காரியம் எடுத்து பண்ணுவேன், ஜெயிச்சு வந்துடுவேன், சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், எதிர்கால சிந்தனை லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். சில காரியங்களில் விடாமுயற்சி பண்ணி இந்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேங்கிற எண்ணங்களோடு செயல்படுவேல் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நன்மையாக நடக்கும். ஸ்டீல் சம்மந்தமாக உத்தியோகம் பண்ணிட்டுருக்கோம், இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கிறவங்க அருமையான பலன்கள் காத்துன்ட்ருக்கு. நம்ம லாண்ட்ரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில வருமானங்கள் சேர்த்து வச்சு செலவுகள் ஆயிடுத்துன்னு வருத்தப்படுவதில் கவலையப்பட வேண்டாம், திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். சொந்த பந்தங்களில் ஏதேனும் விசேஷம்னா நீங்கள் கொடுத்து உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் தெரிஞ்சவா, மருத்துவ உதவின்னு கேட்டால் உடனே உதவி செய்வேன். உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். கடனுக்கு வேணி கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா, கேமராமேனாக இருந்துட்டுருக்குறவங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களை பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணாக பிரித்து எடுக்கும்போது நம்ம பாஸ்ட்டை பற்றி நினச்சா சில சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், சில சமயம் சில கவலைகள் படுவோம். ஐயோ, இதை இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம கண்ணு முன்னாடி யாராவது வளரும்போது பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி இருந்தவா முன்னாடி வளரும்போது சே வா பாரு நம்ம சொல்லி கொடுத்தவா எனக்கு டக்கு டக்குன்னு வளரா, நம்ம ஏன் இதை கடைப்பிடிக்க முடியல, நமக்கு ஒருவேளை நல்ல நேரம் இல்லையோ அதிர்ஷ்டம் இல்லையோன்னு பல நேரங்களில் சிந்திப்பேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மாறி திருப்பி உங்களோட முயற்சிகள் ஈடுபடுவேன். வெற்றிகள் நிச்சயம் உண்மைக்கு எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் ஜெயிச்சிடும். அதை மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் நல்ல பயன்கள் உண்டு. கிராஜுவலான முன்னேற்றம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம். சொந்த பந்தங்கள், கணவன் மனைவியோடு சேர்ந்து குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான அற்புதமான நாள். முடிந்த வரைக்கும் இன்றைக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்கிறது உண்மையான பலன்களை கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வங்கிறதுக்கு ஏற்றாற்போல் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், கடன் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்குறவங்களுக்கு கொடுத்து அதை சரி பண்ணி பேசி அடுத்த பிரச்சனை இல்லாத தொடங்குறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன், நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, லாபகரமான தினம், வியாபாரங்களில் அனுகூல்யமாகும். நினச்ச காரியம் நன்மையாக பயக்கிறதுக்குண்டான தினம். புதிய வியாபாரங்களை பற்றி சிந்தனை பண்ணுறது, எதுவும் இண்டஸ்ட்ரியலை பற்றி யோசிக்கிறது, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறது, பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறது, பலவிதமான எண்ணங்கள் மனசில் தோணும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, தொழில் ஏதேனும் மாற்றம் பண்ணலாமா, புதுசாக ஏதேனும் கற்றுக்கலாமா, வெளிநாடு போய் படிக்கலாமா, வெளியூர் போய் படிக்கலாமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை மனசில் யோசித்து செயல்படுவேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து அதன் பிரகாரம் உங்களுடைய உணவு செயல்பாடுகள் இது அத்தனையும் மாற்றி இனிமே நன்னா முன்னேற்றம் ஆகணுங்கிற முயற்சிகள் எடுப்பேன். புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணும், அதுக்குண்டான செயல்பாடுகள் எடுப்பேன். பண வரவுகள், பண சேமிப்பத்துக்குண்டான எண்ணங்களும் தோணக்கூடியதாக. கடகராசி என்பவர்களுக்கு சில அகலக்கால் வைக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமான நல்ல பயன்கள் உண்டு. பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா
இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்க, பொட்டிக் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு, சிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாபங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் பேச்சுவாக்கில் ஏதேனும் கடுமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை உணர்ந்து அதுக்கப்புறம் அவாட்டியாக மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டானதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புதமான எண், அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, தடங்கள்லாம் போய் நன்மைகள் பெறும். எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன நேரங்களில் சின்ன சின்ன தடங்கள் வளரும் பொழுது தடங்கள் இருக்க தான் தெரியும். அதே மாதிரி எல்லோரும் நம்மளை பார்த்து எதிர்த்து பேச தான் செய்வான். எதிர்த்து பேசும்போது நம்மக்கிட்ட ஒரு கவனம் வருதுன்னு அர்த்தம். ஆக கவலையே பட வேண்டாம், ஜெயிச்சு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பில் தடங்கள் இருந்தவளுக்கு மாறிடும். அக்கௌண்ட் சம்மந்தமாக, நீட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப கவனமாக அதை மட்டும் செய்தால் போதும், நல்ல பயன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார்ட்டையும் பேசுறது பழகிறது கவனம் என்பது தேவை. ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட சற்று யதார்த்தமாக பேசுகிறத கவனம் என்பது தேவை. தாய் தந்தையருக்கு எதிர்மறையான எந்த காரியத்தையும் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்மறையாக எந்த காரியத்தையும் செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். லாபகரமான முன்னேற்றங்கள் உண்டு, வியாபார ரீதியான அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசினியர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் அனுகூல்யமாக இருந்துருக்கும். சுவாரஸ்யமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல். விசா நட்சத்திரத்திற்காக சற்று கவனமாக இருக்கணும். ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக்கிறது கம்மி பண்ணிக்கணும். மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவோம், ஒரு சமயம் ஒரு மாதிரி இருக்கிறது, இன்னொரு சமயம் இன்னொரு மாதிரி இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் நன்மை தீமை ரெண்டுமே இருந்துன்னு இருக்கும், அதை மனசில் வச்சுட்டு திருப்பியும் யார் எதிர்த்து நிற்கிறாளோ அவள்கிட்டயே யதார்த்தமாக பேசுகிறது நன்மையான பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார் எதிரிகளாக பாவிக்க வேண்டாம். மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புதிய தொழிலுக்கு உண்டான வெற்றிகள் உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்த வாழ்க்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய அற்புதமான தினம். துளாராசி என்பவர்களுக்கு சில முயற்சிகள் நல்ல பயன்களை கொடுக்கும். லாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா போர்வெல் சம்மந்தமான வாகனம் வச்சதுக்குண்டான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பயன்கள் தேடி வரும். சிமெண்ட் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையான பயன்கள் உண்டு. திருமண வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த நவக்கிரக வழிபாடும், குருவாயூரப்பர் வழிபாடும், பகவதி அம்பாள் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, தாமதமாக ஒரு சில காரியங்களை பண்ணுவேன் ஆனால் அனுகூல்யமாக இருக்கும். தாமதமாக ஒரு சில விஷயங்களை பண்ணுவேன் சாதகமாக பண்ணுவேன். நிச்சயமாக சாதகமான பலன்கள் தேடி வரக்கூடியதான். பெண்களுக்கு நல்ல வழிகள், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இத்தனை நாள் நம்ம படிச்சுட்டு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு அற்புதமான சமயோஜித யோசனை தோணி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவாளுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள்லாம் தரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் ஸ்டபானாக நின்றுப்பில் இப்படித்தான் இருக்கணும், இருந்தால் தான் சரிப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துன்றப்பில் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். சில நேரங்கள் தொழில்களில் பார்த்துட்டுனா ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ செலவாகும்னு நினச்சிட்டுருப்போம், அதை விட ஜாஸ்தியாக ஆகலாம். இப்படி ஜாஸ்தி ஆகும்போதும் அது எப்படியாவது கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து நல்ல பயன்களை அடைவீர்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுராசி நேயர்களே, சுகமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முயற்சிகள் நல்ல பயன்களை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில நேரம் 7 சனினால மன வருத்தங்கள் இருக்கும், இருப்பினும் கவலையே பட மாட்டேன். உங்களால் முடிஞ்ச நாள் நல்ல காரியத்தை பண்ணுவேன். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக. மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டுருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கிறவங்க, காலேஜ் சம்மந்தமான லெக்சரராக இருந்துட்டுருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தி. இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு.
சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, குழந்தை ஒரு இடத்துல, நாலா பக்கம் பிரிஞ்சிருக்கிறவா திருப்பி இந்த வருஷம் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புதம் வழிபாடு. மகர ராசி நேர்களே, வரவுகள் உண்டு. ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், செலவுகளும் இருக்கும், கவலையே பட மாட்டது. என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகளில் மட்டும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி கடமையை மட்டும் முழுசாக செஞ்சுட்டு நிச்சயம் பலன்கள் தேடி வரும். இத்தனை நாள் செய்த நல்லையான விஷயங்கள், நீங்கள் போட்ட அன்னதானம், நீங்கள் பண்ண நல்ல காரியங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். புண்ணியமான நேரத்தில் அண்மையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்கள் கூடி வரும். சில நேரங்கள் யாரை நம்பி இருக்கோமோ அவள் நேரங்களில் அவளுடைய குணாதிசயம் திரும்பவும் வருத்தப்படுவில். ஒரு சில நேரங்களில் வேலையாட்கள் எதுக்கேனும் உடம்பு உபாதை, அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா சில நேரம் மனசை வலிக்கும். நம்ம எவ்வளோதான் மெச்சூர்ட் ஆனாலும் நமக்கு இந்த மனசு மட்டும் இலகிய மனசே இருந்துட்டு இருக்கேங்கிற பல நேரங்களில் தோணும். சரி, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றுவில். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, கணவன் மனைவியோடு சேர்ந்து எங்கேனும் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோசனைகளை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. கும்பராசினியர்கள் நிறைய சிக்கல் இருந்த விஷயங்கள்லாம் சாதாரணமாக தீர்ந்துடும். பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. சிக்கல் கொடுத்த வாளுக்கு தான் சிக்கல்கள் வரும். அதனால் சில பிரச்சனைகள் யதார்த்தமாக இருக்கிறத ரொம்ப அழகாக பேசி தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சில நேரங்களில் மாறும். அம்மா, குழந்தை, அப்பா, புள்ள, இந்த மாதிரி எதிர்மறையாக யாராவது பேசும்பொழுது நீங்கள் நடுவில் நின்று அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கும். ஏன் இப்படி நான் ஒருத்தர் இப்படி பேசிகிட்டே இருக்காளங்கிற எண்ணங்கள் தோணும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் அவளுக்கு தப்பாகப்படலாம். அதனால் முடிந்த வரைக்கும் மௌனம் காக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு எதனே இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். மனைவிக்காக அல்லது கணவனுக்காக மனைவி சென்று நகைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. புதிய தொழில் வெற்றியை தரும். அதே சமயத்தில் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான தினம். கும்பராசி என்பவர்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வழிகள், அதற்குண்டான முயற்சிகள் நல் பயன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களே, சில நேரங்கள் அசதியில் ஒவ்வொரு காரியத்தை தட்டி போடுவில். அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ண மறதியில் அது அப்படியே விட்டு போடும். அப்புறம் அவள் சொல்லும்போது திருப்பி அது ஞாபகம் வரும், திருப்பி அது செய்வில். அதனால் எதுவுமே ஒரு ரிமைண்டரில் போட்டு அந்த காரியத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, மற்றவாளுக்கும் அது பிரச்சனை இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுத்து நல்ல பயன்களை கொடுக்கும். மேலும் மேலும் கற்றுக்கணுன்ற எண்ணங்கள் வலுப்பட்டு அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி செயல்படுவில். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். யதார்த்த விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள்ங்கிறது அனுகூல்யமாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தோணுனதை நீங்கள் யதார்த்தமாக வெளியில் சொல்லுவீங்க. அது பலருக்கு தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தலாம். அதனால் எந்த சிந்தனையாக இருந்தாலும் 1-2 முறை யோசித்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வருமானங்கள் வெற்றியை தரும். புது வரவுகள் தேடி வரும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், ரத்த சந்தன மாலை, துளசி மாலை, தாமர மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை. 5 மாலைகள் இருக்குது. இந்த 5 மாலைகள் ஒவ்வொரு ராசிக்காராக போடக்கூடிய மாலைகள் எது, அது அவளுக்கு உகந்தது எது அப்படின்னா, மேஷராசி ரத்த சந்தனம் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடும். ரிஷபராசி என்பவர்கள் ஸ்படிகம் போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மிதுனராசி என்பவர்கள் தாமர மாலை போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பவர்கள் ஸ்படிக மாலை போடுறது, தாமர மாலை போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள் தாமர மாலை போடுறது, ருத்ராட்சம் போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள் தாமரை மாலை போடுறது உன்னதமான பலன்கள், துளசி மாலை போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்கள் ஸ்படிகமணி மாலை போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் ரத்த சந்தனம் போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுர்ராசி அன்பர்கள் தாமரை ருத்ராட்சம் போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
மகர ராசி அன்பர்கள் தாமரமணி மாலை போடுறது ஸ்படிகம் போடுறது விசேஷ பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள் தாமர மாலை போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரத்த சந்தனம் போடுறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் ஸ்படிகம் ரத்த சந்திரம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக 12 ராசிக்காரர்கள் 12 விதமான பலன்கள் கொண்ட 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 5 மாலைகள், அதாவது கழுத்தில் போடக்கூடிய இந்த ருத்ராட்சம், தாமரை, ஸ்படிகம், இரத்த சந்தனம், இது போன்ற மாலைகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது அத்தனையும் பயனுள்ளதாக அமையக்கூடியதாக இருக்கும். இந்த மாலையை போட்டு ஜபிச்சுக்கிறதும் திருப்பி கழுத்தில் போட்டுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாலைகளாக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்துக்கோ. மீண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷன். நன்றி, வணக்கம்.